எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ என்னோட ஃபுல் டே ரொட்டீன் வித் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் தான். எனக்கு வந்து இன்னைக்கு ஃபுல் டே ஒர்க்கிங். நான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். என் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸும் ரெடியாக இருக்குது பேக் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு மெனு வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில், அதாவது கொங்கு நாட்டு ஸ்டைல் மஷ்ரூம் குழம்பு. இது வந்து காலையில் ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஆப்பம் மாவு ஆட்டி வச்சுருந்தேன் வீக்கெண்டில். ஒயிட் ரைஸ்க்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். மட்டன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயம் தேவைப்படும். கால் கிலோ அளவுக்கு உளிச்சு நேற்று ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டேன். ஸோ காலையில் ஆப்பத்துக்கும் மஷ்ரூம் குழம்பு தான், மத்தியானம் ரைஸ்க்கும் மஷ்ரூம் குழம்பு தான். மிளகு ரசம் செய்ய போகிறேன். பொரியல் வந்து நான் சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க சேனக்கிழங்கு வறுவல், அந்த ஸ்டைலில் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே குழம்பும் சரி ஃப்ரையும் சரி கொஞ்சம் டைம் எடுக்கும். முக்கியமாக குழம்பு வந்து கொஞ்சம் வதக்கி ஆற வச்சு அரைக்கணும். ஸோ இந்த குழம்பு ரசம் ஃப்ரை செய்கிறதுக்கே எனக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும். அதனால தான் இன்றைக்கி மெனு சிம்பிள். இதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு வெரைட்டி ரைஸோ ஒன் போட் ரைஸோ செய்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை. ஏன்னா நான் சமைச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவி வீடு கூட்டி துணி துவைச்சி வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். நைட்டே ஊற வச்சிட்டேன். காயை போட்டுட்டு நான் குளிச்சு ரெடியாகி கிளம்பணும். சிம்பிளான ஒரு மெனு இருந்தால் தான் என்னால் வந்து இன்றைக்கி வேலையை ஒரு 8:30 மணிக்குள்ளே ஆரம்பிக்க முடியும். இப்போ மணி வந்து கரெக்டாக 5:30. ஸோ 3 ஹவர்ஸில் வந்து எப்படி இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். என்னோடய சுறுசுறுப்பு காரணம் வந்து காலையில் ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் காஃபியை போட்டு குடிச்சிட்டு மடமடன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவில் எப்போ போல் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இங்கே பெங்களூரில் இப்போவே பனி ஆரம்பிச்சிருச்சு. இனி டிசம்பர் மாதம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு எந்திரிச்சிடுறேன். எனக்கு வேறு வழி இல்லை. நான் 5:00 5:30 எந்திரிச்சா தான் என்னால் வேலையை முடிச்சுட்டு ஒர்க்கு கிளம்பி போக முடியும். சப்போஸ் நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிருவேன். அதுக்கப்புறமா வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டுருப்பாங்க, நாம் மட்டும் சமைச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதுக்கு ரீசெண்டாக இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணி விட்டுட்டு தான் சமைக்கிறேன். ப்ளூடூத் ஆன் பண்ணி அதில் தான் ப்ளே பண்ணி விட்டுருவேன். ஸோ எனக்கு மட்டும்தான் கேட்கும், வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அந்த சாங்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் மியூசிக் இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சாங்ஸ் தான் ஆன் பண்ணி விட்டுட்டு சமைப்பேன். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி மியூசிக் கேட்டுகிட்டே நம்ம சமைக்கும் போது நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுது. இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது மோட்டிவேஷ்னல் சாங்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சாங் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டே நீங்கள் சமைக்கலாம். இல்லைன்னா சுப்ரவாதம் ஆன் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் வேலை செய்யலாம். நான் ஸ்கூல் டேஸ்லலாம் காலையில் டியூஷனுக்கு கிளம்புவேன் 5:30 மணிக்கு. அப்போ வந்து வீட்டில் எப்போவுமே சுப்ரவாதம் ஆன் பண்ணி விட்டுட்டு தான் நான் எல்லா வேலையுமே செய்வேன். அந்த ஞாபகம் வருது. பட் இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் சாங்ஸ், இந்த ஒர்க் அவுட் மியூசிக்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஆன் பண்ணி விட்டுட்டு தான் நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நைட்டே வந்து நான் பெட்ஷீட்டு பில்லோ கவர் டவல்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன். சர்ஃபெக்சல் மேட்டிக்கும் வாஷிங் சோடாவும் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வதக்கி ஆறணும். ஸோ அதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நல்லெண்ணெயில் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். மொபைலில் நான் இன்றைக்கி ஷூட் பண்ணுறதுனால நான் MP3 பிளேயரில் வந்து சாங்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு கேட்டுகிட்டே தான் சமைச்சிட்ருக்கேன். உங்கள்கிட்ட MP3 பிளேயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் மொபைல்லையே ஆன் பண்ணி வச்சுக்கலாம். யூடியூப்பில் வந்து அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. அந்த MP3 பிளேயர் வந்து இங்கே நான் பக்கத்தில் கடையில் வாங்கினது, ஆன்லைனில் லிங்க் இல்லை. ஸோ நல்லா சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 வரமிளகாய், கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் குழம்புக்கு வந்து பெப்பர் நல்லாயிருக்கும். ஸோ காரத்துக்கு பெப்பர் வரமிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறும்போது கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து சேர்த்து நான் வதக்க மாட்டேன். தேங்காய் சேர்த்து வதக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்த்து அரைக்கும் போது தேங்காய் பால் சேர்த்துனா என்ன ஒரு டேஸ்ட் வருமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த யாம் வந்துட்டு நான் பிக்கிலி ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணது. அவங்களே பெரிய பெரிய கட் பீஸாக வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ காலையில் எனக்கு ஈஸியாக போச்சு. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து கல்யாண வீட்டில் வைப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் நீளமாக கூட சிப்ஸ் மாதிரியான ஷேப்பில் கூட நறுக்கிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் மஞ்சள் தூணும் புளியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா யாம் வந்துட்டு ஒரு சில டைம் வந்து தொண்டையில் அரிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அந்த அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும்.
இப்போ நம்ம மஷ்ரூம் குழம்புக்கு வந்து வதக்கினதை ஆறிட்டுருக்கு. அது ஆறுறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் தக்காளி ரசம் வந்து அரைச்சி ஒரு பாத்திரத்துலேயே வந்து தாளித்து விட்டுட்டேன். ஒரு சைடு வந்து குக்கரில் அரிசியும் வச்சுட்டேன். ஸோ அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ ரைஸும் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம மஷ்ரூம் குழம்பும் யாம் ஃப்ரையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மஷ்ரூம் குழம்புக்கு நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய வீடியோஸில் வந்து சிங்கில் பாத்திரம் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு சேருது, எப்படி இந்த மாதிரி சமைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு கடாயில் வந்து மஷ்ரூம் குழம்புக்கு வதக்கணும்னோ அதை வந்து கையோட கழுவிட்டு அதுலேயே தான் குழம்பு செய்ய போகிறேன். அதே மாதிரி ரசம் வந்து எந்த பாத்திரத்தில் வந்து செய்ய போகிறனோ அந்த பாத்திரத்துலையே தான் அரைச்சி ஊற்றிட்டேன். ஒரு சின்ன தட்கா பேனில் ரசம் வந்து தாளித்து கொட்டிட்டேன். அப்போ வந்து நமக்கு கழுவுறதுக்கு வந்து பாத்திரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மிடில் வந்து சின்ன சின்ன பாத்திரத்தை நான் கையோட கழுவிடுவேன். நான் வந்து கான்ஷியஸாக பாத்திரம் கம்மியாகிற மாதிரியே தான் சமைப்பேன். ஏன்னா எனக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலை அவ்வளோவா பிடிக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரே பாத்திரத்தில் வந்து அந்த சமையலை முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த கடாயில் தான் நம்ம வதக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதையே வந்து கழுவிட்டு மறுபடியும் நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து வதக்கிக்கிறோம். மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காலையில் தான் நான் கட் பண்ணேன். நைட்டே நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா மஷ்ரூம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாயிலேயே நம்மளோட குழம்பு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி ரசம் வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம செய்கிறோமோ அந்த பாத்திரத்துலேயே வந்து எல்லாமே வேக வச்சு இல்லை அரைச்சி ஊற்றிட்டு ஒரு தட்கா பேனில் தாளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கழுவுறதுக்கு வந்து வெறும் தட்கா பேன் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி தான் வந்து சிங்கில் வந்து பாத்திரம் அதிகமாக சேராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம அந்த அரைச்ச மசாலா வந்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மஷ்ரூம் குழம்பு வேகணும். 10 நிமிஷம் இந்த மஷ்ரூம் குழம்பு வேகிறதுக்குள்ளே நம்ம யாம் ஃப்ரையை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மஷ்ரூம் குழம்புக்கு வந்து நான் பூண்டும் வதக்கும்போது தான் சேர்த்துனேன், அரைக்கிறதுல வந்து சேர்க்கலை. கடுகு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் பூண்டு மஷ்ரூம் அப்படி தான் வதக்கியிருக்கேன். அரைக்கும்போது பூண்டு அரைக்க தேவையில்லை. அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப காரமாயிடும். ஸோ வதக்கிறதுல தான் பூண்டு சேர்த்துருக்கேன். நான் முதல்ல வந்து தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ஒரு 3/4 குக் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம யாமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே யாம் வந்துட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்தனால ஹாஃப் குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக குக் ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சிப்ஸ் மாதிரி நம்மளால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ வந்து இந்த கடாயில் தான் நான் தண்ணியில் இந்த யாமை வந்து போட்டு எடுத்தேன். அதே கடாயை தான் வாஷ் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ரெசிப்பியை முடிஞ்ச வரைக்கும் ஒரே வெசலில் குக் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு சிங்கில் வந்து அதிகப்படியான பாத்திரம் சேராது. நடுவில் நமக்கு அந்த ரெசிபி செய்கிற அந்த வெசலையே நம்ம வாஷ் பண்ணி திருப்பி அதையே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யாமை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு தட்டுன பூண்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த யாம் வந்துட்டு கொஞ்சம் வாயு தொல்லையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற யாமை வந்து போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். இது வந்து நிறைய செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 2வது நாள் கூட இது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஹவரில் நம்ம மஷ்ரூம் குழம்பு தக்காளி ரசம் யாம் ஃப்ரை மூணுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த மெனுவை வந்து குக் பண்ணி முடிக்கிறதுக்கு எக்ஸாக்டாக 1 ஹவர் ஆச்சு. மஷ்ரூம் குழம்பு மிளகு வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன். தக்காளி ரசத்தில் மிளகு கடைசியாக தட்டி சேர்த்துருக்கேன். ஸோ மிளகு ரசம் யாம் ஃப்ரை இது மூணும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். மஷ்ரூமுக்கு பதிலாக நீங்கள் முட்டை வந்து வேக வச்சு முட்டை குழம்பாகவும் இதை செய்யலாம். வேறு என்ன காய் போட்டு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டும் இந்த குழம்பு செய்யலாம். கத்திரிக்காய் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் புளி கரைச்சி ஊற்றணும். மஷ்ரூம் குழம்புக்கு வந்து புளி ஊற்றுனா நல்லா இருக்காது. ஸோ எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு மஷ்ரூம் குழம்பு கலந்த சாதம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிறைய வந்து குழம்பு ஊற்றிட்டீங்க அப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ட்ரையாக இருக்காது. இல்லைன்னா கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா நெய் கலந்து கொடுத்து விட்டிங்கன்னா சாதம் வந்து ட்ரை ஆகாது. ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எக்ஸாக்டாக ஒரு 1.5 ஹவர்ஸ் இதுக்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஆப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆப்பத்துக்கான ரெசிபி வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்க.
இப்போ சிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பாத்திரம் சேர்ந்துருக்கும். இதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெசிபியை வந்து ஒரே வெசலில் குக் பண்ணுறக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ மஷ்ரூம் குழம்பு வதக்கிறதுக்கு வந்து ஒரு கடாய், அது வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாய், மறுபடியும் தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு பெரிய கடாய், அந்த மாதிரி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பாத்திரம் சிங்கில் சேரும். ஸோ ஒரு ரெசிபியை ஒரே கடாயில் நான் குக் பண்ணி முடிச்சிருக்கேன். நடுவில் அந்த கடாய் தேவைப்பட்டப்போ அதையே வாஷ் பண்ணி அதையே ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு வந்து சின்னதாக ஒரு தட்கா பேன் தான் வச்சுருக்கேன், அது வந்து வாஷ் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸி. இந்த தட்கா பேன் வந்து ஆனடைஸ் நான் வச்சிருக்கிறது, டிமார்ட்ல ஜஸ்ட் 90 ரூபீஸ் தான் வாங்கினேன். உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்குது. சாம்பார்லாம் குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் குக்கர்லேயே குக் பண்ணிடுவேன், தாளிக்கிறதுக்கு அந்த தட்கா பேன் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் ரசத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது நமக்கு வந்து சிங்கில் அதிகப்படியான பாத்திரம் சேராது. இன்னொரு விஷயம், நம்ம சமைச்சிருக்கிற நடுவுலையே நமக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா சின்ன சின்ன பாத்திரங்களை வந்து நம்ம கையோடு கழுவிடணும். இப்போ காலையில் நான் காஃபி போட்ட ஃபில்டர், குடித்த காஃபி கிளாஸ் இதெல்லாம் வந்து நடுவில் நான் சமைக்கும் போதே கழுவி எடுத்து வச்சிட்டேன். அதனால் எனக்கு லாஸ்ட்டாக குக்கிங் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சிங்கில் வந்து பாத்திரம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கையோட பாத்திரத்தையும் கழுவிட்டு நான் கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளே வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணியும் துவைச்சிருச்சு, அதையும் காய போட்டுட்டு தான் நான் காலேஜுக்கு கிளம்புனேன். பிகினர்ஸ்க்கு வந்து நான் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியல இந்த டிப்ஸ் எல்லாம், பட் ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அண்ட் ப்ராக்டிஸ் உங்களுக்கும் வந்து இது பழகினோம், ஈஸியாக வந்து கிச்சன் வேலையை முடிச்சிடலாம், கிச்சனில் வந்து சிங்கில் அதிகப்படியான பாத்திரம் சேராமல் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் வியர் பண்ண போகிறேன்னா அதை நேற்று நைட்டே டிசைட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது வந்து ஒரு கலம்காரி சாரீ, அதுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுஸ் மாதிரி ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் ப்ளவுஸ் வந்து அட்டாச்சாக வரல, சாரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸ். ஸோ இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் கான்செப்டில் தான் வியர் பண்ணுறாங்க எல்லாருமே. இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இது யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணன்ற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது கூட வந்து ஒரு ஆக்சிடைஸ்ட் சில்வர் ஜுவல்லரி தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி லெக்சரர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இப்போ சாரீ வியர் பண்ணிட்டு வராங்க. என்னோடய கொலிக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் இந்த சாரீ நான் பர்ச்சேஸ் பண்ணேன், உங்களுக்கு வ்ளாக்லேயும் காட்டியிருந்தேன், குவாலிட்டி நல்லா இருக்குது. இது இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் கான்செப்டில் என்ன மாதிரி சாரீஸ்லாம் வியர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டுக்கிறேன், என்கிட்ட வந்து ஹேண்ட்பேக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதான் நான் வேலைக்கு போகாதனால சின்ன சின்ன ஹேண்ட்பேக்ஸ் வந்து என்கிட்ட நிறைய இருக்குது, பெரிய ஹேண்ட்பேக் வந்து அவ்வளோவா இல்லை. ஏன்னா நான் இப்போ வந்து நோட்ஸ்லாம் எடுத்தேன் அப்படின்னா அதையும் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பெரிய ஹேண்ட்பேக், அப்புறம் வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான லெதர் ஹேண்ட்பேக் வந்து எனக்கு தேவைப்படுது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் யாராவது எதுலையாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் சாரீ வியர் பண்ணியிருந்தப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, சாரீ எல்லாம் கட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுங்கன்ட்டு. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், பட் காலையில் கிளம்புற அவசரத்தில் என்னால் பெருசாக ஷூட் பண்ண முடியறது இல்லை. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 420 ரூபீஸ் தான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி ஜாபுக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயும் நம்ம வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கே காலேஜ் போயிட்டும் எனர்ஜெட்டிக்காக கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சிம்பிளான மெனு பிளான் வித் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க்கை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். காலையில் நான் போகும்போது மழை இல்லை, பட் ரிட்டர்ன் வரும்போது ஹெவி ரெயின். வீட்டுக்கு வந்து சேரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாக தான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே ராக்கிங் சேரில் வந்து உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன். வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, பட் முடிஞ்ச வரைக்கும் நல்ல கண்டென்ட்டான வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது வந்து உங்களோட கமெண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சாலும் அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கும் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. உங்களுக்கு வந்து நான் மோட்டிவேஷனல் டிப்ஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் என்னோடய மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சாலும் அந்த வீடியோ பிடிக்கிற பட்சத்தில் அந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மலையில் நனைஞ்சிட்டனால நான் வந்தவுடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாத்திரமும் வாஷ் பண்ணிவிட்டு டொமேட்டோ சூப் செய்யலான்னு எடுத்திருக்கேன். கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சூப் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றனால ஒரு கடாயில் வந்து எண்ணெயில் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வந்து கட் பண்ணி வதக்கிக்கிறேன். இது வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பொடி பொடியாக நறுக்க தேவையில்லை. கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கேரட் சேர்த்தும் போது நமக்கு சூப் வந்து நல்ல கலர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சத்தும் கிடைக்கும். ஒரு தக்காளி பழம் வந்து நல்லா பெருசு வந்து நான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட வந்து சின்ன தக்காளி பழம் இல்லை, நல்லா பெருசு இருந்தனால அதை தான் போட்டிருக்கேன். சின்ன தக்காளி பழம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு சேர்க்கலாம்.
நாட்டு தக்காளி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஹைப்ரிட் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துனீங்கன்னா நல்ல கலரும் கிடைக்கும் புளிப்பும் இருக்காது. எங்கிட்ட வந்து ஹைப்ரிட் தக்காளி பழம் இல்லாததுனால நான் நாட்டு தக்காளி ஒன்று சேர்த்தேன், கொஞ்சமாக உப்பும் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம ஆற வச்சு வடிகட்டி அரைச்சிக்கு தான் போகிறோம், அதனால் நான் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ண தேவையில்லை. ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இந்த நம்ம இதை வந்து வடிகட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் அந்த அரைச்ச விழுது நம்ம வடிகட்டின அந்த தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கடாயில் வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். இந்த சூப் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறக்காக கார்ன்ஃப்ளாரை வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளார் சேர்க்கும் போது சூப் வந்து திக்காகும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் இந்த சூப்பை செஞ்சிடலாம். தேவையான அளவு மறுபடியும் உப்பு பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் சேர்த்து நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். சுட சுட சாயந்தரம் வந்து டொமேட்டோ சூப் நானும் ஜீவனும் குடித்தோம். ஜீவனுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே வரைக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கு. நான் வந்து தீபம் ஏற்றிட்டு ஜீவனுக்கு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். அது இல்லாமல் அடுத்த நாள் கிளாஸுக்கான நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோடய ஒர்க்கிங் டே ரொட்டீன் வந்து ரொம்ப பிஸியாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.